டேனியல் பாலாஜியுடைய மரணத்திற்கு நிறைய திரைப்பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருடைய மரணத்துக்கு அப்புறம் இவர் செய்த பலரையும் வாழ வச்சுக்கிட்டு வர்றாருன்னு அவங்க உறவினர்கள் சொன்ன தகவல் இப்போது சோசியல் மீடியாவில் அதிகமாக இவர் மீது பாராட்டுகளையும் மதிப்பு வச்சுட்டு வராங்க ரசிகர்கள். அவங்க அப்படி என்ன செஞ்சுருக்காருன்னு வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இறந்தும் பலரையும் வாழ வைக்கும் டேனியல் பாலாஜி உறவினர்கள் சொன்ன அதிர்ச்சிகரமான தகவல். வேட்டையாடு விளையாடு படத்தில் வில்லனாக மிரட்டிய நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பால் உயிரிழந்தது அவரது மறைவின் திரைத்துறையினரை மட்டுமின்றி அவரது ரசிகர்களையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. அவர் கண் தானம் செய்துள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்காங்க. சின்னத்திரையில் சித்தி சீரியல் மூலம் தனது திரைப்பயணத்தை தொடங்கிய டேனியல் பாலாஜிக்கு திருப்பு முனையாக அமைந்ததுதான் காக்கா காக்கா திரைப்படம். இந்த படத்தில் சூர்யாவின் நண்பனாக நடித்திருப்பார். இந்த படத்தை தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு படத்தில் வில்லனாக மிரட்டியிருப்பார். அந்த படத்திற்கு பின்பு டேனியல் பாலாஜிக்கு தனி ரசிகர் கூட்டமே உருவானது. இது பெரும் கௌதம் மேனன் வெற்றிமாறன் படத்தில் நடித்தது இல்லாமல் அவர்களுக்காக அந்த படத்தில் நடிப்பும் இருக்கிறார் டேனியல் பாலாஜி அவர்கள். இந்த நிலையில் நேற்று டேனியல் பாலாஜி அவர்கள் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அவர் குட்டிவாக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அவசர அவசரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதையடுத்து அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டதுமே கௌதம் மேனன், வெற்றிமாறன் மற்றும் திரைப்பிரபலங்கள் மருத்துவமனையில் குவிந்திருக்காங்க. டேனியல் பாலாஜி தனது கண்களை தானமாக கொடுத்திருப்பதால் அதற்காக அறுவை சிகிச்சை நடைபெற்று வருவதாக அவரது உறவினர்கள் தெரிவித்திருந்தாங்க. கண்தான அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு அவரின் உடல் குடும்பத்தினருக்கு ஒப்படைக்கப்பட்டு அவரது இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படும் என்று திருவான்மையூரில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு நாளை இறுதி சடங்குகள் நடைபெறும் என அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்காங்க. இறந்தும் பலரையும் வாழ வைக்கும் டேனியல் பாலாஜி நல்ல உள்ளத்தை பாராட்டுவதே வார்த்தை இல்லை என இணையதத்தில் நெட்டிசன்கள் கருத்தை பகிர்ந்து வராங்க, அவரையும் புகழ்ந்து வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் மாரடைப்பால் இறந்து போவது ரொம்பவே தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மயில்சாமி, மனோபாலா, இப்போது மாரிமுத்து அவர்கள் ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லுல்லு சபா ஜேசு அவர்கள் மாரடைப்பு காரணமாகத்தான் இறந்து போனார். இவர்களுடைய வரிசையில் இப்போது பார்த்தீங்கன்னா டேலியன் பாலாஜி அவர்களும் மாரடைப்பு காரணமாக இறந்து போனது ஒட்டுமொத்த திரைத்துறையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. நிறைய பேர் இவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் செய்த செயலுக்கு நிறைய பேர் பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.